பெண்ணியம் என்ற சொல்லுக்கான சரியான அர்த்தம் இன்று வரைக்கும் யாராலையும் எந்த மகளிர் அமைப்பாலையும் சரிவர கொண்டு வரப்பட இல்லைன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இந்த மகளிர் நாளை ஆரம்பித்து வச்ச கிளாரா செட்சினமேயர் காலத்து போராட்டங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே அந்த வேலையாட்களுடைய சுதந்திரத்துக்காகத்தான் அந்த போராட்டம் முதல் எடுக்கப்பட்டதாக இருக்குது. வீட்டு சுதந்திரத்தை பற்றியே வெக்க இல்லை. வேலையாட்கள் தங்களுடைய வேலை நேரத்தையும் தங்களுக்கு வேலைக்கான கூலியையும் எதிர்பார்த்து கொண்டு வரப்பட்ட போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இந்த பெண்ணியம் என்ற சொல்லுக்கு உள்ள நிறைய விஷயங்களை நாங்கள் அடக்கிறோம். பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய சட்ட பாதுகாப்பு, பெண்களுடைய உடல் ரீதியான உள்ள ரீதியான ஆக்கிரமிப்புகள், எதிர்ப்புகள், எதிர் நடவடிக்கைகள், இதுகள் எல்லாத்தையும் உள்வாங்கி அவர்களுடைய சுயசம்பாத்தியம், சுயசம்பாத்தியத்தின் உண்மையில் உள்ள அவர்களுடைய உரிமை, சொத்துக்களின் மீது உள்ள உரிமை, இப்படியே சொல்லிக்கொண்டு போகிறோம். அரசியல், பொருளாதாரம், சமூக விடுதலை என்று சொல்கிறோம். அந்த சமூக மட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் மிக அதிகமான காத்திரமான எதிர்பார்ப்புகளை கொண்டு இந்த பெண்ணியம் இயங்கி கொண்டிருந்தாலும் கூட பெண்ணிய நோக்கிலேயான பெண்ணிய கருத்துக்களை நாங்கள் ஆரட்ட சொல்ல வேணும் அல்லது எவரோட பேச வேணும்ன்றதில் இன்றைக்கும் எங்கள்கிட்ட ஒரு விவாதம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. நாங்கள் இந்த சரியான முறையில் அந்த பெண்ணியத்தை, பெண்ணியத்தினுடைய தன்மையை, பெண்ணியத்தினுடைய நோக்கை நாங்கள் பரவ பண்ணவில்லை, பரவல் செய்யவில்லை இன்றைக்கும் என்று தான் சொல்லலாம். ஆளுமை என்பது சின்ன வயதிலிருந்தே போற்றி கொண்டு வரப்பட வேண்டும். ஒன்று, அச்சம் என்பதை விட்டுத்தள்ளு என்று என்ன வளர்த்த என்னுடைய தந்தை. எதுக்கும் அச்சப்படாதே, நீ கேட்க வேண்டும் பிரதக்கள் சொல்ல வேண்டியதை சொல்லு, யாருக்கும் பயப்படாதே, நியாயத்தை மட்டும் கதை உண்மையை பேசு என்று சொல்லி வளர்ந்த என்னுடைய தந்தையை நான் முதலாவது குருவாக எடுக்கலாம். சமுதாயத்தில் நான் பட்ட காயங்கள், நான் என்னை பற்றியே, என்னுடைய வளர்ச்சியை பற்றியே, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய கதை. நான் அதை ஏற்கனவே ஒரு பேட்டியாக 1.5 மணி நேரத்துக்கு அதுக்கு மேலே போயிருக்குது, அப்படி எழுதியிருக்கிறான், பேட்டியாக கொடுத்துருக்கிறான். ஆனால் இந்த இப்போ நீங்கள் கேட்குற இந்த நேரத்துக்குள்ளே என்ன தர முடியலையு சொன்னாலும், நான் என்னுடைய ஆளுமையை வளர்க்குறதுக்கு எனக்கு முக்கிய குறிக்கோளாகவும் அல்லது எடுகோளாகவும் அல்ல என்னை நிமித்தி விட்ட தன்மையாகவும் கொண்ட மிக முக்கியமான விஷயம் வாசிப்பு. வாசிப்பு ஒன்று தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. நான் வாசித்து 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 சின்ன வயசில் எங்களுடைய அப்பா சொல்லுவார், காற்றுக்கு அடிபட்டு காலுக்குள்ளே வந்து சிக்கிற கடுதாசியையும் எடுத்து வாசித்து போட்டு போடும், உனக்கு அதில் தேவையான விஷயம் வரும் என்று. பாடசாலை மட்டத்தில் மட்டுமல்ல, பாடசாலைக்கு பிறகும் வாசிப்பும் பேச்சும் எழுத்தும் எனக்கு அப்போ இருந்தே அந்த வாய்ப்புகளும் கிடைச்சி கொண்டு வந்தபடியாக நான் வளர்ந்து கொண்டு வந்துட்டேன். முதல் நான் என்னுடைய எழுத்து 14 வயசில் எழுதின கவிதை வீரேஸ்வரியில் வந்தது. அதுக்கப்புறம் 13 வருஷம் நான் எழுதாமலும் இருந்திருக்கிறேன், 13 வருஷம் பேனையை தொட்டாமலும் இருந்திருக்கிறேன். அது ஒரு குடும்ப சூழலுக்குள்ளே நான் மாட்டப்பட்ட காலம். அதுக்கப்புறம் நான் எழுத துவங்கும் போது என்னுடைய ஆக்கங்களை வெளிக்கொண்டு வந்து உற்சாகப்படுத்தி என்னை எழுத்தாளராக மாற்றிய பங்களிப்பில் வந்து இதுக்காக நான் வெட்கப்பட இல்லை. முக்கியமாக எனக்கு பின்னுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு ஆண் தான் நின்றுருக்கிறாங்க. முதலாவதாக நான் வெளியில் என்னை அச்சப்படுத்தாமல் என்னை வளர்ந்து வர சொன்ன என்னுடைய தந்தை. எந்த நேரத்திலும் கட்டுப்படுத்தாமல்னே அங்கே ஸ்பீச் பண்ண கேட்டவங்க போறியா, இந்த இடத்துல பட்டிமன்றமாக உங்களை வர சொல்லி சொல்லி போட்டு போகிறாங்க போங்கோ என்று உற்சாகப்படுத்தி என்னை அனுப்பின என்னுடைய கணவர், அம்மா உங்கள் கவிதை நல்லா இருக்குது, என்னென்னம்மா நீ இப்படியெல்லாம் எழுதுறாங்க என்று நான் சும்மா கொப்பி வழியை வரைஞ்ச கவிதைகளை பற்றி என்னை பாராட்டிய என்னுடைய மூத்த ஆண் மக்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கவிதையை நீங்கள் எங்கள்ட பேப்பருக்கு தாங்கவும் என்று கேட்டு வாங்கிய பத்திரிகையாளர் ஒரு ஆண், இது நீங்கள் ஒலிபரப்பு கேட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீங்கள், இதை நீங்கள் உங்களோட குரலையே தாருங்கோன்னு நான் வானொலிக்கு இழுத்து விட்டேன், அதுவும் ஒரு ஆண் எழுத்தாளர். இப்படியே நான் சொல்லிக்கொண்டு போனால் என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னாலே ஆண்கள் தான் நிற்கணும். என்னை அடக்கிறதுக்கு துடிச்ச பெண்களை பற்றி சொல்கிறோன்னா அது நாவலாகவே எழுதலாம். ஆகவே ஆண் பெண் என்ற பேதத்தை விட்டு ஒருவரை ஒருவர் அடக்காமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னெடுக்கிறதுக்கான முயற்சி தான் பெண்ணியத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. அதை நாங்கள் இன்னும் புரிஞ்சு கொள்ள இல்லை. ஆணாதிக்க கருத்துக்கள் பெண்ணுடைய ஆக்கங்களுக்குள்ள வந்திருக்காது, வந்ததாகவும் குறப்படவில்லை. ஆனால் நான் ஆண்களோடு பழகுவதை பற்றி அநேகமான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. சாதாரணமாக நான் அப்போ
இப்போ எப்படி லண்டனில் ஆண் பெண்கள் இள வயதினரோ பெரிய வயதினரோ ஆண் பெண்கள் சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் கைகுலுக்கிக் கொள்வது கட்டிப்பிடித்துக் கொள்வது போன்ற விஷயங்களை இப்போ செய்கிறார்களோ இதை நான் 1964 செய்திருக்கிறேன். அதற்காக திட்டு வாங்கியிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்கு அது அப்போது பெரிசாக தோன்றவில்லை. நான் ஒரு பருவகாலத்தில் 25-26 வயசில் இருக்கும்போது கூட என்னை மிகவும் நேசித்த நண்பர்களை ஆணோ பெண்ணோ ஓடிப்போய் தோளில் தட்டி வரவேற்றிருக்கிறோம். அதுவும் பெரிய பாரதமான குற்றமாக பார்க்கப்பட்ட காலம். ஆனால் இப்போ பார்க்குறேன் காலம் எப்படி கொண்டு வந்து மாற்றி விட்டுருக்கேன். நான் அண்மையில் இந்த லண்டனில் அண்மையில் பார்த்தேன், ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு போயிருந்தேன். இளம்பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கூட விட்டுக்கொண்ட காட்சியை நான் பார்த்தேன். அவங்க பெற்றோர்களும் அங்கே பக்கத்தில் நிற்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். முந்தியா இருந்தா என்ற காலமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு நீ கல்யாணமே ஆகாது. அப்படியான ஒரு நிலையில் அங்கே இருந்து இந்த கால மாற்றத்தை வாங்கி உள்வாங்கி கொண்டு வந்தபடியாக சிலவளையினுடைய அனுபவமும் மிக அதிகமாக இருக்கும். இதில் ஆண் பெண் பேதம் என்று நாங்கள் கருத வேண்டாம். சமுதாய மாற்றத்தை, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஆணியமோ பெண்ணியமோ சமுதாயத்தை முன்னேற்ற இல்லைன்னா அதை கொண்டு முத வர்றது தான் வேண்டாம். பெண்களை வீழ்த்துவதில், பெண்களை முன்னேற்றுவதில் பெண்கள் முன்னிற்கிறார்களா என்றது ஒரு பிரதானமான ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்படி பார்க்கிறேன். பெண்களை வீழ்த்துவதில் பெண்கள் முன்னணியில் நிற்கிறார்கள். இன்றைக்கல்ல, அன்றைக்கும், அன்றும் இன்றும். அந்த முன்னுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை ஒரு கணவனுக்கு தந்தை கடங்கியவளாக, கணவனுக்கு அடங்கியவளாக, மகனுக்கு அடங்கியவளாக வாழ்ந்து முடிக்கிற ஒரு பெண் என்ன செய்வாள்? தான் வாழ்வது தான் நேர்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை என்ற ஒரு கற்பிதத்தில் இருப்பான். அந்த மிரகை உடைக்கிற எவராக இருந்தாலும் அவள் ஒழுக்கம் கட்டவள் என்ற வரையறைகளை கொண்டு லேசாக தள்ளி விட்டுருவாள். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பெண்கள்கள் உள்ள பிரச்சனை. அதே ஆண்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிற காலம் இருக்குது. நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்ன சொன்னால், பெண்கள் வந்து தங்களுக்குள்ள உரிமைகளை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இப்போ எங்களை விடுவோம், நாங்கள் கொஞ்சம் மேலே வந்துட்டோம், மேலே வந்தாக்கள் கையை விடுவோம். இந்த கீழே அடிமட்டத்தில் பாருங்கள், சிறுவர் துஷ்பிரயோகம், பெண் சிறுமிகள், சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம், வீட்டு வன்முறைகள், பெண்கள் மீதான அடக்குமுறைகளுக்குள்ள இந்த திருமண கொடுப்பனவுகள், வரதட்சணை கொடுமைகள், அதுகள் எல்லாத்தையும் அடக்கிறத விட குடிச்சிட்டு வர்ற கணவனாலே, அல்லது புறணி பேசுகிற கணவனாலே, அல்லது பிற ஆண்களோட தொடர்பு வைக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி கணவன் மாதிரி அந்த நிலையை ஏற்படுத்தி விடுவாங்கள். அப்படியான அடிமட்ட கீழ்மட்டமான குடும்ப பெண்களுக்குள்ள பார்த்தீங்கள் என்றால் தினமும் கணவனட்டை அடிபடுகிற பெண்ணும் தனக்கு அந்த அதிலே விடுபடுவதற்கான உரிமை இருக்குது. உன்னால் முடியும், நீ இதுக்குள்ளால் உடைச்சி கொண்டு வெளியானவா, நீ இப்படி செய்யாத, இதுக்கு ஒரு பரிகாரம் தேடும், புரிய நெடுக வாங்காத, அடி வாங்காதே, அடி வாங்காதே என்று சொன்னாலும், அல்லது படித்திருந்தாலும், சில படித்தவன்களும் கூட அந்த இதுகளை அனுபவிச்சு கொண்டு போய்தான் இருப்பினும், அவர்களுடைய உரிமையை, அவர்களுக்கு இருக்கிற சட்ட பாதுகாப்பை, அவர்களுக்கு இருக்கிற வலிமையை உணராமல் இருக்கிறது தான். யாரும் உணர்த்தினாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது திரும்ப திரும்ப அந்த சிறைக்குள்ளே இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அது எனக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது. ஏன் அப்படி அவர்கள் நடக்கிறார்கள்? பெண் பொறுப்புகளை மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறாளா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேணும். என்னன்னு சொன்னால் அது அவளுடைய மரபில் ஊறி போச்சு. ஒரு அம்மாவுக்கு சமைக்க தெரியும் நல்லான்னு சொன்னால், அம்மாண்ட மகளன் நல்லாத்தான் சமைப்பாள் என்று சொன்னாலும், அம்மா என்ன செய்கிறான்னு சொன்னால், என்ன கறி இன்றைக்கு மீன் குழம்பே, இங்கே விட இங்கே விட நான் வைக்கிறான், அது நீ வைக்கிற சரி வராது, என்ற பிள்ளைக்கு நான் வச்சா தான் பிடிக்கும். அப்போ தானாகவே போய் அவனுக்கு அது பிடிக்கும், இவனுக்கு இது பிடிக்கும், இவளுக்கு இது பிடிக்கும் என்று சொல்லி வீட்டில் உள்ள எல்லோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு தாய்க்கு என்ன பிடிக்குமெண்டா அங்கே எந்த பிள்ளைக்கும் தெரியாது. ஆனால் அந்த தாய் மற்றவர்களுக்காகவே வாழ்வதாக தன்னை நினைத்து கொண்டு அது அவளுடைய ஆத்மாத்மாக விருப்பமாகவும் இருக்கும். இந்த சாப்பாடை சாப்பிட முடிஞ்சு அம்மா இந்த இது நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறோம், அந்த ஒரு சொல்லுக்காக அவள் நாள் முழுக்க கஷ்டப்படுவாள். அது அந்த உணர்வு வந்து அது தாய்மை உணர்வுன்றதை விட பெண்கள் எல்லோருக்கும் உள்ள உணர்வு தான். ஒரு தன்னை அலங்கரிக்கிற ஒரு பெண் கூட கண்ணாடியில் நின்று தன்னை திருப்திப்படுத்தி எல்லாத்தையும் பார்த்து விட்டாலும் கூட வெளியிலே வரும்போது ஒருவர் பார்த்து நல்ல சாரியாச்சே, நல்லா கட்டியிருக்கிறீங்களே என்று சொன்னால் அதுதான் அவளுக்கு தேவை.
அதைத்தான் அவள் எதிர்பார்க்கிறாள். அப்போ மற்றவர்களுக்காகவே வாழ்கிறாள், தனக்காக வாழ்கிற அந்த தனக்காக எல்லாம் செய்கிறான் என்ற எண்ணத்தை விட இதை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார், அதுலேயும் காணவன் பிள்ளைகள் சொன்னால் இன்னும் பெருமையாக இருக்கும். அப்போ அவள் அந்த நெருக்குதல்கள் தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய வாழ்க்கை இனி இல்லையென்ற கஷ்டமாக இருந்தாலும் கூட சாப்பாட்டுக்கு கூட எல்லாருக்கும் கொடுத்து போட்டு தான் பாட்டின்னு கிடக்கிற தாய்மாரி இருக்கணும்னு நான் பார்த்துருக்குறேன். நாங்களே அப்படி இருந்திருக்கிறோம், அதுக்காக நான் சொல்ல இல்லை, அதுக்காக இருந்து சொல்ல இல்லை. அது ஒரு ஆனந்தமாகத்தான் இருக்கும். கணவனுக்கு அது பிடிக்கும், சரி இந்த சாரி அவருக்கு பிடிக்க இல்லை, எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி ஒரு சுவபெஞ்சிலேயே எடுத்து கொண்டு வந்துட்டேன். அது கணவர் பார்த்து சொல்கிறேன், இந்த கலர் சரியில்லை, நீ அதை கட்டினா நல்லா இருக்க முடியாது. ஆனால் அதைத்தான் அவர் சொன்னதை தான் கட்டுவான். இப்போ என்னுடைய விருப்பத்தை அவர் தீர்மானிக்கிறாருன்ற எண்ணம் அங்கே வரவே வராது. அதை கட்டி போட்டு அவர் பார்த்து ஓகே நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது வருது. இந்த மனோபாவம் வந்து அது சரியாக புள்ளையான்றதை என்னாலேயே தீர்மானிக்க முடியாமல் இருக்கு. அது அவர்களுக்கு ஆனந்தத்தை தருது, அவர்களுக்கு இன்பத்தை தருது. தங்களுக்கு இன்பமாக இருக்குன்னு தான் அவங்க செய்கிறாங்களே, அது கொடுமை அல்லது எனக்கு இது பிடிக்க இல்லை. அது அவங்க கேட்டால் சில பேர் படித்து சொல்லணும், அது ஒரு புரிந்துணர்வு, எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது, நாங்கள் அப்படி நடக்கிறோம், அதில் என்ன உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது தானே. நாங்கள் பெண்ணன்ற வகையில் திருப்திப்படக்கூடிய ஒரே வேலையை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், என்னால் முடிந்த அளவுக்கு பெண்களை கல்வியால் முன்னேற்றதுக்கும் முயன்றிருக்கிறேன். வாசிக்க விரும்புகிற பெண்களுக்கு நூல்களை வாங்கி கொடுத்துருக்கிறேன். இரவலாக இப்போவும் என்னுடைய ஒரு நூலகம் இருக்குது, வாசிக்கிற பெண்களுக்கு கொடுத்து அதை பக்குவமாக திரும்பவும் வாங்கி வைப்பேன், வாசிக்கிற இதை கொடுக்குறேன். அடுத்தது அந்த வாசித்து முடிய அவர்களை கலந்துரையாட வைக்கிறேன். நீங்கள் வாசித்த விஷயங்களை என்னென்ன விதமாக இருக்குது, இது இப்போ இதில் எது பிடிச்சிது, எது பிடிக்க இல்லை என்று கலந்துரையாட வைக்கிறேன். இப்போ நவீன காலம் மாறிடுது, எங்களுக்கு நவீன காலம் மாறி நாங்கள் புத்தகங்களெல்லாம் வாசித்து போட்டு கலந்துரையாடினதை விட சீரியல்களை பார்த்துட்டு கலந்துரையாடுறது, சினிமாவை பார்த்துட்டு கலந்துரையாடுறது, இந்த நிலைக்கு நாங்கள் மாறிட்டோம். அப்பவும் கூட அங்கே இருக்கிற பெண்ணிய நோக்கிலான பிழையான விஷயங்களை, சரியான அதுக்குறான தாக்கங்களை, இது இன்ன விஷயம் பிழையாக செய்கிறான், இதால் சமுதாயம் பாதிக்கப்படும் என்ற விஷயங்களை அந்த கலந்துரையாடல் மூலம் அவைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது தவிர நாங்கள் பால்நிலை சமத்துவம் என்ற தலைப்பில் தலைமைத்துவமும் பெண்களும் சட்டமும் பெண்களும் என்ற ரீதியில் ஒரு மாவட்டம் பூராவுமான கலந்துரையாடல் பட்டறைகளை செய்திருக்கிறேன் நான் போர் உதவியலோட. அந்த கலந்துரையாடல்களில் நான் நிறைய பெண்களை சந்தித்து நிறைய பெண்களிலே பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில் அவைகளுக்கு அறிவுரைகளை கொடுத்துருக்கிறேன். அநேகமான பெண்கள் அந்த அறிவுரைகளை ஏற்று தாங்கள் முன்னுக்கு வந்ததும் இல்லாமல் இந்த தெருவில் கண்டா கூட்டி கொண்டு போய் ஒரு தேத்தண்ணி என்னாலும் வாங்கி தந்து விடணும் வந்தி உங்களுக்குன்னு சொல்லி அப்படி வந்து செய்யும்போது எனக்கு அது சரியான ஒரு மகிழ்ச்சியாக, அவர்கள் வாங்கி தந்தது ஒரு பிளேண்டியும் வடையுமாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் இப்போ நல்லா இருக்கிற வேண்டி உங்களாலே என்று சொன்ன சொல்லு மறக்க முடியாத சொற்களாக என்னட்ட இருக்குது. பெண்களுக்கான இன்றைய சவால், மிகப்பெரிய சவால், அவர்களால் தமக்குரிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து ஆரம்பிக்குது என்று சொன்னால், முதல் வாழ்க்கை துணை என்பது பெற்றோர்களால் தீர்மானிக்கப்பட்டு எடுத்த காலத்திலும் காதல் கல்யாணம் இருந்தது தான். ஆனால் அந்த காதலில் வந்து அச்சமற்ற ஒரு தன்மை, துணிவு, இந்த காதல் பெற்றோருக்கு யாருக்குமே தெரியவே கூடாது, தெரிஞ்சால் பெரிய ஆபத்து வரும் என்று பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி ஏற்பட்டு துடிப்போல வந்ததுனால அது உண்மையான காதல். அந்த பயத்துக்குள்ளே அவன் விட்டுட்டோட இல்லை, விட்டுட்டோடாமே அவளே வேணுமெண்டு நின்று உயிரை கொடுத்தும் அவளை கட்டணுமெண்டு அவன் நிற்கிறான். அவளும் அதே போல் எந்த குடும்பமே என்ன இருந்தாலும் நான் அவனோட தான் வாழணுமெண்டு நினைச்சு அந்த டீப்பாக வந்த காதல் அந்த கால காதல். இந்த காதல் வந்து அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. என்ன சொன்னால் இதில் வந்து 80% டிவோர்ஸில் முடியுது, காதலிக்கிறது பிரேக் டவுன் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சில நிகழ்ச்சிகளில் அரங்க நிகழ்ச்சிகளிலேயே வெளிப்படையாக பெண்கள் பேசுகிறார்கள், ஏன்னா கொண்டு போனான்னு சரி வரையிலே பிரேக் டவுன் ஆகிட்டேன், வேறு போயிட்டேன், வேறு ஒரு நட்பு பிடிச்சிட்டேன். அப்போ எத்தனை செய்திகள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் நீயா நான் நிகழ்ச்சியில் போவேன் அதுக்கு கேட்கல ஒரு பிள்ளை சொல்கிறாங்க, நான் இதுவரையில் 6 காதலிக்கு கைவிட்டுருக்குறேன். அது ஒரு பப்ளிக்லேயே அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே அந்த ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அது சுதந்திரம் இல்லை. அண்ணன் மாமரத்தில் ஏறி மாங்காய் ஆஞ்சதால் நான்
பனமரத்தில் ஏறி பனங்க ஆஞ்சனன்னு சொல்கிறது பெண்ணியம் அல்ல, சுதந்திரமும் அல்ல. அண்ணன் பரந்தன் ரோட்டு வரைக்கும் போய் சுற்றி போட்டு வந்தானுண்டு, நான் ஜாழ்ப்பாணம் வரைக்கும் போய் சுற்றிட்டு வந்தேன்னு சொல்கிறது பெண்ணியமும் அல்ல, பெண் சுதந்திரமும் அல்ல. இப்போ இன்றைக்கும் நாங்கள் நாங்களாகவே வாழணும். நான் 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 பெண், நான் நானாக தான் இருக்கணும். நான் வழியால் சுற்றலாம், இரவில் எனக்கு தனியே போகிறதுக்கு உரிமை இருக்குது, நான் கண்டறம் போவன் வருவன் அதெல்லாம் செய்வேன் சொல்லி சொன்னாலும் நான் நானாக இருக்கணும். அது மட்டும்தான் பெண்ணியம் என்று சொல்கிறோம். எங்களுக்கு எங்களை நடத்துகிற சுதந்திரம், தன்துணிவு, வீரியம் எல்லாம் வேணும். அதை விட்டு போட்டு நாங்கள் இதுகளை செய்து காட்டி போட்டு நானும் இதுதானு சொல்லி போட்டு இங்கே வந்து மேக்கப்பை போட்டுக்கொண்டு சரி வராது. நான் எல்லா எல்லா பெண்களையும் அதை நான் கேட்குறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் கொண்டு நடத்த முடியுமா? ஒரு நாலு நாள் சொல்லுங்கள், ஒரு கணவன் இழந்துட்டால் ஒரு பெண் என்ன செய்கிறாள்? ரெண்டாவது நாள், மூன்றாவது நாள் அழுகை எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் இது போன பிறகு அவள் என்ன செய்கிறாள்? தனக்கு தெரிஞ்சவை எல்லார்ட்டையும் போய் கேட்குறான், அல்லது ரோட்டால் தான் நடந்து போகிறான், அந்த பிள்ளையை எழுதி கேட்டா பார்க்குற விஷயம், ஐயோ ஆறுதல போகிறது கலாம் கலாமணியே, பாவம் புரியனை தின்னி தமையன் விட்டு போகிற ஆளாக்கும். இப்படி சொல்லணும் எங்கட சமுதாயம். அப்போ ஏன் அவள் தமையன் வீட்டிலையோ தாமையாமன் வீட்டிலையோ பேரன் வீட்டிலையோ பிள்ளை பெற்றோர் வீட்டிலையோ தான் இனி அவட வாழ்க்க போகும்? ஆனால் அண்டை பெண்கள் அப்படி இல்லை. சிங்கிள் மதர் நிறைய நிறைய பெற்றார் தங்களோட விவாகத்தை இடநிறுத்தி போட்டு விவாகரத்தை ஆக்கிட்டு பிள்ளைகளை தாங்களே வளர்த்து ஆளாக்குறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு அது முழுமையான்றதை யோசிக்கணும். அதுக்கு எங்கடியாக சொல்லுவேன்னா, ஒரு விட்டு கொடுப்பு, ஒரு சின்ன விட்டு கொடுப்பு செய்திருந்தால் பிள்ளைகளை திருப்தியாக வச்சுருந்துருக்கலாம். அந்த விட்டு கொடுப்பை இந்த பெண் செய்ய வேணுமென்று எதிர்பார்க்கணுமா? ஆண் செய்யக்கூடாதா? அந்த விட்டு கொடுப்பை ஆண் செய்யக்கூடாதா? பெண் தான் செய்ய வேணுமா? இங்கே தான் நாங்கள் பெண்ணியத்தை கொண்டு போய் செருகிறோம். இப்போ அது செருகிறதால தான் நாங்கள் இப்போ இந்த விஷயங்களில் செருகிறதால தான் சமுதாய பிரச்சனை ஊடகங்களுக்கு வருது. இது கலந்துரையாடி நாங்கள் மிக காத்திரமாக பேசி தீர்க்க வேண்டிய சரியான விஷயம். இப்போ எங்களுக்கு உரையாடல் வீடுகளில் உரையாடுற நேரம் குறைஞ்சி போச்சு. உரையாடுற நேரங்கள் பேசு கலந்து பேசுகிற நேரங்கள் குறைஞ்சி போச்சு. முந்திக்கு ஊர் கிராமங்களுக்குள்ளே ஒருத்தர் மத்தியானம் மத்தியானம் அல்லது அடுத்த வீடுகாரனும் இந்த வீடுகாரனும் பகையாமண்டால் இன்னும் ஒரு நாலு பேர் கூடி ஒரு ஒரு சாராய போதல் ஒரு கொழிஞ்சி விலை மடிக்க சொல்லி ஒரு வீட்டில் ஒழுங்கு பண்ணி போட்டோம் அந்த வெயும் கூட்டி கொண்டு வெயும் கூட்டி கொண்டு கையை குலுக்கி கூடியிருந்து சாப்பிட்டு உறவாக்கி விடுவோம். அவங்க இந்த உறவாக்குதல் என்ற சடங்கு முந்தி நடக்கும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் சண்டையாமன்று சொன்னால் ஆறாவது ஒருத்தர் கேள்விப்பட்டால் வருவினோம் உங்களோட வந்து சொல்லுவேன், நீங்கள் செய்ததுதான் சாத்தி தமிழ் கவி என்றைக்கு தோடப்படக்கூடாது கொடுக்கணுமாக்கா நீண்டு இங்கே அப்படியே இங்கே வந்து சொல்லுவேன் ரஜிதா என்ன பேருக்கு கொம்போ அவளுக்கு இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி உங்களை பற்றியும் எனக்கு சொல்லிப்படும் போகணும். அப்போ என்ன வருது இங்கே? இப்போ காலம் மாறிடுது, சமூகம் மாறிடுது. மகளிர் தினம் நீங்கள் கொண்டாடலாம், அது மிக நல்ல விஷயம். மகளிர் தினத்தை நீங்கள் கொண்டாடுகிற அதே வேளை இரண்டையும் நீங்கள் சமப்படுத்தி, உங்களோட வேலையையும் இந்த வேலையையும் சமப்படுத்தி உங்களுடைய செய்திகளை உலகெங்கும் பரவ வைத்து அதன் மூலம் சமுதாயம் பயனடைய வேண்டும் என்று கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.